ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நிறைய சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்கின்ல வந்து ஆயில் வழிஞ்சிட்டே இருக்குது. அப்படி இருக்கிறவங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் போர்ஸ் அதிகமாக இருக்கும், இன்னொன்று வந்து பிம்பிள்ஸ் அதிகமாக வரும். இதை விட ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன மேக்கப் போட்டாலும் என்ன க்ரீம் போட்டாலும் உங்களுக்கு ஃபேஸில் நிற்கவே நிற்காது. ஸோ இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு எங்களுக்கு சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் வந்து நேச்சுரலாக கொடுத்துருந்தேன், ஹோம்மேடாக. பட் நிறைய சிஸ்டர் என்ன ரிக்வஸ்ட்டாக கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து ஆஃபீஸ் கோயிங் பீப்புள், ஸோ எங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு நம்ம எடுத்து பூசினோமா போனோமான் இருக்கணும், அந்த மாதிரி ஈஸியாக எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி ஒரு ஆயில் கண்ட்ரோல் ஜெல் பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே நேச்சுரலான ஒரு ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த ப்ராடக்ட் வந்து டிநாட், டெய்லி நேச்சர் ஆன்டி ஆக்னே ஆயில் கண்ட்ரோல் ஜெல், சரிங்களா? இது வந்து அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருக்குது இதை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் தான். நான் வந்து ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் டிநாட், டெய்லி நேச்சர் ஆன்டி பிக்மெண்டேஷன் அண்ட் பிளமிஷ் ஹெர்பல் ஃபேஸ் பேக் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேஸ் பேக் நானாக வாங்கி அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் நம்மளுடைய சேனலில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை வந்து டிநாட், டெய்லி நேச்சர் அவங்க வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு எங்களுக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. அதாவது, உங்களுடைய வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய சப்ஸ்கிரைபர் சைட்லேருந்து எங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. இதே மாதிரி எங்களுடைய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நேச்சுரலாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நான் அதை உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்து அதில் ரிசல்ட் நல்லா இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் உங்களுடைய சேனலில் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கும் வந்து இந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி. ஸோ அதனால் நான் அவங்களுக்கு தைரியமாக சொல்லியிருந்தேன், நீங்கள் அனுப்பி விடுங்க, நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன், எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் நம்மளுடைய சேனலில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் இந்த ஃப்ளாஷ்பேக். எனக்கு இப்படி தான் இந்த ப்ராடக்ட் வந்து அனுப்பி வச்சுருக்காங்க அவங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்ததுக்கு அப்புறமா மகிதா அதிகமாக யூஸ் பண்ணி பார்த்தாங்க. எனக்கு வந்து சில நேரம் மட்டும் இந்த சீக்ஸில், இந்த இடத்துல மட்டும் ஆயிலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். தூங்கி எழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும். ஸோ நானும் இதை யூஸ் பண்ணேன். மகிக்கு தான் ரொம்ப ஆயில் ஸ்கின், ஸோ அவங்க வந்து இதை யூஸ் பண்ணி பார்த்துருந்தாங்க. நல்ல ரிசல்ட் இருக்குது. இன்னொன்று வந்து இது அவ்வளோ வாசனையாக இருக்குது. இப்போ வந்து நிறைய க்ரீம் நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா உடனே அப்படியே வேர்த்து ஊற்றும் நம்மளுக்கு. பட் இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வேர்த்து ஊற்றவே இல்லை. இன்னும் சொல்லணும்னா, இப்போ நான் அந்த க்ரீம் போட்டு தான் உட்காந்துருக்கேன். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. மகிக்கிட்டையும் நான் கேட்டதுக்கு சூப்பராக இருக்குப்பா, நல்ல ஒரு ஃப்ரெஷ் லுக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் உங்ககிட்ட இதை சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்மளுடைய பிம்பிள்ஸ் எல்லாம் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஆயில் கண்ட்ரோல் ஆகிடுச்சு அப்படின்னாவே, அந்த எக்ஸஸ் ஆயில், தேவையில்லாத ஆயில், அதை நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு சரியாகும். ஸோ ஆயில் ஸ்கின்னுக்கு நீங்கள் தாராளமாக இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். நல்ல ரிசல்ட் இருக்குது உண்மையாகவே. இன்னொரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும், இப்போ இதை யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நான் மேக்கப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. தாராளமாக பண்ணலாம். ஏன்னா இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து அந்த ஆயிலினஸ் இல்லாமல் ஸ்கின் வந்து நல்லா ஃப்ரெஷ் லுக்காக இருக்குது. ஸோ இதுக்கு மேலேயே நீங்கள் உங்களுடைய எப்பவும் போல் ரெகுலரான மேக்கப் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று, இந்த ஜெல்லை யூஸ் பண்ணிவிட்டு பர்சனலாக எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து கொசு இந்த வீட்டில் இருக்கிற ஆள் தூக்கிட்டு போய் அந்த வீட்டில் போட அந்தளவு கொசு இருக்கும். ஆனால் வந்து நான் இதை யூஸ் பண்ணதுக்கப்புறமும் வந்து எனக்கு இந்த கொசுக்கடியெல்லாம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா எனி டைம் கொசுக்கிட்ட கடி வாங்கிட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு திடீர்னு வந்து கொசு கடிக்கலை அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நான் இந்த ஜெல் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து கொசுக்கடி இல்லாமல் இருக்குது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு. இன்னொன்று வந்து பாப்பாக்கு, எனக்கு வந்து பிடிச்சிருக்குது கொசுக்கடி இல்லை அப்படின்னும் போது இது வந்து நேச்சுரலாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் பாப்பாக்கு தைரியமாக அப்ளை பண்ணிவிட்டேன். அவளுக்கும் வந்து இந்த வாசனை சூப்பராக இருக்குது அப்படிங்கிறா. இன்னொன்று வந்து கொசு கடிக்குதுமானு என்கிட்ட சொல்லவே இல்லை. இந்த ஜெல் வந்து எதில் தயாரிக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பேஸே வந்து ஆலவரா கத்தாழை தான். ஸோ அதுக்கப்புறம் இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கஸ்தூரி மஞ்சள், நீம், துளசி, டீ ட்ரீ, கலோஞ்சி, ஆல்மண்ட் ஆயில், ஜெரானியம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இதில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால தான் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டருக்கு டவுட் வரலாம், இது ஆண்கள் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. தாராளமாக ஆண்களும் யூஸ் பண்ணலாம். இந்த ஆன்டி ஆக்னே ஆயில் கண்ட்ரோல் ஜெல் பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து 299 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இது கூடவே நம்மளுக்கு சேர்த்து ஹெர்பல் ஸ்கின் டோனர் வேணும் அப்படின்னா, ரெண்டுமே, அதாவது இந்த ஜெல் வித் அந்த டோனர் ரெண்டுமே சேர்த்து 499 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த டிநாட், டெய்லி நேச்சுரல் ஆயில் கண்ட்ரோல் ஜெல் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அதோடைய அமேசான் லிங்க்கோ அண்டு வாட்ஸ்அப் லிங்க்கோ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க இந்த ஜெல் எப்படி இருக்குது, அதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு அப்ளை பண்ணியே காமிக்கிறேன். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஸ்மெல் தான், இந்த ஸ்மெல் தாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கொடுக்குது நம்மளுக்கு. ஸோ அந்த அளவு தான் எடுத்திருக்கேன்.
எடுத்துட்டு சும்மா உங்களுடைய ஃபேஸில் அங்கங்கே டாட் டாட்டாக வச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து சர்க்குலர் மூமெண்ட்டில் இப்படி நீங்கள் மசாஜ் கொடுத்துக்கணும். ஸோ நம்மளுடைய ஸ்கின் ஃபுல்லாக அது அப்சர்வ் ஆகிடும் கொஞ்சம் நேரத்துலேயே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜெல் போட்ட ஃபீலே இருக்காது, ஸ்கின் வந்து நல்லா ஃப்ரெஷ் லுக்காக இருக்கும். இது வந்து ஃபேஸில் மட்டும்தான் அப்ளை பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது, நீங்கள் கை கழுத்து கால் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரியணும் சீக்கிரம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு முறை யூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து இப்போ நான் என் பொண்ணு வந்து அவளுக்கு 4 வயசு, ஸோ நான் அவளுக்கு தைரியமாக யூஸ் பண்ணுறேன், பிறந்த குழந்தைக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க, அவங்களுக்கு மட்டும் வேண்டாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜெல்லை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதையும் வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.